கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 37:3. இந்த எலும்புகள் உயிரடைமா என்று கேட்டார். ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம் தேவ ஆவியானவர் கேட்ட ஒரு கேள்விதான் இந்த வார்த்தை. ஒரு சரீரம் மரித்து போன பின்பு சரீரம் முழுவதும் மண்ணோடு மண்ணாக மக்கி போன பிறகு மீதம் இருப்பது அவனது எலும்புகள் மட்டுமே. தற்போது 2.8 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு மனித எலும்புகளை எத்தியோப்பியா தேசத்தில் கண்டுபிடித்துள்ளார்கள். இதை லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வெளியிடப்பட்டுள்ளது. தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் எலும்புகள் அழியாமல் இருக்குமா? இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் 400 வருட அடிமை வாழ்க்கை முடித்து கானானை நோக்கி புறப்படும் போது யோசேப்பின் எலும்புகளை எடுத்து சென்றுள்ளனர். இன்றும் இஸ்ரேலில் அதற்கு ஒரு சாட்சியாக அங்கு இருக்கிறது. ஒரு நடந்த சம்பவம். 1992 பாஸ்டர் லூக்கா என்பவர் ஒரு பரிசுத்தவான் ஒரு சபையின் பொறுப்பை ஏற்ற காலத்தில் அந்த சபையில் அநேக வாலிபர்களுக்கு வேலை இல்லை. ஒரு நாள் அந்த வாலிபர்களின் வேலைக்காக ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைத்தார். அதன் பின்பு அநேகருக்கு வேலையும் கிடைத்து விட்டது, 2 வாலிபர்களை தவிர. இந்த சமயத்தில் வேலை கிடைப்பது மிகவும் கடினம். ஒரு நாள் ஒரு மாத இறுதி இரவு கூட்டத்தில் இந்த 2 வாலிபர்களையும் எழுப்பி நாம் செபித்த பிறகு அநேகருக்கு வேலை கிடைத்து விட்டது. இந்த 2 வாலிபர்களுக்கும் அரசு வேலைகளில் சேர்ந்து பணியாற்ற வயது வரம்பு முடிந்து விட்டது. ஆனாலும் என்று இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 37:3 7 படித்தார். இந்த 10 வசனத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், இந்த எலும்புகள் காலொன்றி மகாசேனையாய் நின்றார்கள் என்பது உண்மைதான். ஆம், அன்று 1992 பரிசுத்தவானாகிய பாஸ்டர் லூக் சொன்ன பிரகாரமாக இந்த 2 வாலிபர்களுமே பெரிய ஒரு பிஸ்னஸ்மேனாக இன்று மாறிவிட்டார்கள். இன்று பலருக்கு வேலை வாய்ப்பும் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, தேவ ஊழியமும் செய்து வருகிறார்கள். அநேக ஊழியர்களை தாங்குகிறார்கள். இது ஒரு நடந்த உண்மையான சம்பவமே. அதற்கு நானும் ஒரு சாட்சி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று ஒருவேளை உங்கள் நிலவரம் ஒன்றும் செய்ய முள் இயலாத யாருக்குமே பயன்படாத செத்த எலும்புகளைப் போன்று உள்ளதா? இனி எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? இனி எப்படி எனக்கு திருமணம் நடைபெறும்? இனி என்று எனது வியாதியிலிருந்து விடுதலையே கிடைக்காது என்று பல காய்ந்து உலர்ந்து போன நிலவரத்தில் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, இதே தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்கும் கடந்து வருகிறது. ஆம், நீங்கள் இந்த உலகிற்கு ஒரு மகா சேனையாய் செழிப்பாய் அநேகருக்கு சாட்சியாய் வாழப்போகிறீர்கள். ஆமேன். காட் பிளெஸ் யூ.